எவ்வளவோ பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா அடிக்கடி வர சளிக்கு ஒரு சரியான மருந்து இல்ல. மாத்திரை போட்டாலும் போடலனாலும் 5 நாள் நம்மள ஒரு வலி பண்ணிட்டு தாங்க போகுது. இந்த வீடியோல என்ன காரணத்தினால சளிக்கு சரியான மருந்து இல்லைன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் சளிக்கு கோல்டுன்னு பேர் வச்சாங்க? 16th century தாங்க கோல்டை அதிகமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. யூகேல இருக்க மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் கோல்டு சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக சில்லுன்னு இருக்க கிளைமேட்ல வர்றதுனால காமன் கோல்டுன்னு அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. இந்த காமன் கோல்டில் என்ன வைரஸ் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, டாக்டர் வின்ஸ்டன் பிரின்ஸுங்கிறவர் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் 1956 இந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி இதில் ரெஹினோ வைரஸ் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த காமன் கோல்டு சுமார் 200 விதமான வைரஸ்லேருந்து வருதுங்க. இதில் அடிக்கடி வர்றது ரெஹினோ வைரஸ் தான். ஏன்னா இது மத்தவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த வைரஸ் நம்மளோட மூக்கு இல்ல தொண்டையோட ஓரங்கள்ல ஒட்டி இருக்குங்க. இதை இன்குபேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே அதிகமாகும். ஒரு வருஷத்துல 2-3 times கோல்டு வர்றதெல்லாம் காமன் தாங்க. அதுவும் நம்மளோட இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த கோல்டு கம்மியா வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்க. சீசனல் கோல்டு எல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் தராதுங்க. நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாவே நம்ம உடம்பு சரியாயிடும். ஏன் இதுக்கு சரியான மருந்து இல்லைன்னா, ரெஹினோ வைரஸோட மியூட்டேஷன் ரொம்பவே வேகமா இருக்குங்க. இந்த கோல்டு வர்றதுக்கு பல காரணங்களும் நிறைய சிம்டம்ஸும் இருக்கிறதுனால ஒரு சரியான மருந்தும் இல்ல வேக்சினோ கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ண மட்டும் முடியும். கோல்டு இருக்கும் போது நோஸ் பிளாக் மட்டும் இல்லாம அதிகமா ஃபீவர் இல்ல கை கால ஷிவரிங்கா இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் அப் பண்ற மாதிரி விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம். பிளட்ல விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தாங்க கோல்டு அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் அப் பண்ற மாதிரி விட்டமின் டி இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம். சளி எப்படி வருதுன்னா, ஹியூமன்ஸ்க்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே இருக்க தொடர்புல தாங்க வருது. என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் எப்படி நிறைய இருக்கோ அதே அளவுக்கு நம்ம உடம்புலையும் இம்யூன் பவரை அதிகமா வச்சுக்கணுங்க. நம்மளோட இம்யூன் பவர் எப்ப கம்மியாகுதோ அப்ப நம்மளுக்கு நோய்கள் அதிகமா வருது. நம்ம எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நம்ம உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்கிறதுனால நம்மளுக்கு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.